ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வ்ளாக் வந்து ஈஸ்டர் வெக்கேஷன் போது எடுத்தது. ஈஸ்டர் வெக்கேஷன் போது எடுத்த சில வீடியோஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த வ்ளாகில் வந்து போட்டிருக்கேன். ஈஸ்டர் அன்னைக்கு பக்கத்தில் இருந்த கேசலுக்கு வந்து போயிருந்தோம். இந்த கேசல் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆல்ஸ்பா கேசல்னு ஒரு கேசல். ஸோ இந்த கேசல் வந்து ரொம்ப பழமையான கேசல். அன்னைக்கு வந்து அங்கே வந்து ஈஸ்டர் ப்ரோக்ராம்லாம் நடந்தது. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் போனோம். உள்ளே என்ட்ரு ஆனோன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முயல்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து புதுசாக வந்து பிறந்த ஒரு குட்டி முயலையும் வந்து ஒருத்தவங்க காமிச்சாங்க. வேணும்னா குழந்தைங்க உள்ளே போய் அதுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுக்கலாம். நாங்கள் போன அன்னைக்கு வெதரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கோட்டெல்லாம் யூஸ்வலாகவே வந்து நார்மல் லேண்ட்ஸ்கேப்பை விட கொஞ்சம் வந்து ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தா நம்ம வந்து இருக்கிற பக்கத்தில் உள்ள ஊரெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும். இன்னொரு இடத்துல வந்து சேவல் கோழி எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது எல்லா கோழியும். நம்ம ஊர் கோழிலாம் விட இந்த ஊர் கோழிலாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் அங்கங்கே குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் கேம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கோட்டைக்கு உள்ளேயே வந்து இந்த ஃபெஸ்ட்டுனால அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. கேக்கு, அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட், காஃபி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போன நேரத்தில் ஒரு அழகான மயிலையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த மயில் வந்து ரொம்ப அழகாக தோகைலாம் விரிச்சு அழகாக நின்றுது. அந்த ஈஸ்டர் ஃபெஸ்ட்டும் போது இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸும் நடந்தது. அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஜெர்மனியில் இப்படி தான், பக்கத்தில் இந்த மாதிரி கேசல் இருந்ததுன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஈஸ்டர் ஸ்ப்ரிங் போது வந்து குட்டி குட்டி ஃபெஸ்டெல்லாம் நடத்துவாங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலியோடையும் வந்து எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்களும் இங்கே வந்து ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். இது ஈஸ்டர் வெக்கேஷன் போது எடுத்த இன்னொரு நாளோட வீடியோ தான். 3 வாரம் வெக்கேஷனுங்கிறதுனால அவங்களுக்கும் நிறைய டைம் இருந்தது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எல்லா நாளும் வந்து ஒரு 1 ஹவர் வந்து தமிழ் சொல்லி கொடுத்தேன். ஸோ ப்ராப்பராக சேரெல்லாம் போட்டு ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி படித்தோம். ஏன்னா வந்து நம்ம வந்து அம்மா பையன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ப்ராப்பராக கிளாஸில் வந்து லிசன் பண்ணால் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன், இல்லைன்னா வெளியில் கிளாஸ் போய் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து எங்கிட்ட வந்து 1 ஹவர் படிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து ரேடிஷ் போட்டு வந்து மசாலா குழம்பு தான் செஞ்சேன். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கு கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பேக்கெட்டில் துருவின தேங்காய் கிடைக்கும், அதை தான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ட்ரை தேங்காய் வந்து நான் இங்கே உள்ள ஜெர்மன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இங்கே ஆல்டி, லிடில், எந்த ஸ்டோரில் போனாலும் இந்த பேக்கிங் செக்ஷனில் இது வந்து வச்சுருப்பாங்க. இதை தவிர இந்தியன் ஸ்டோர்லேயும் இந்த ட்ரை தேங்காய் வந்து கிடைக்கும். இந்த வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சாதத்துக்கு வந்து கேரளாவில் கிடைக்கிற ரெட் ரைஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், அதை தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அந்த அரிசிக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்தால் 3 கப் வந்து தண்ணி வைப்பேன். நான் குக்கரில் ஒரு 2-3 விசில் கிட்டே விடுவேன். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த வந்து ரெட் ரைஸ் வந்து 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் விட்டால் கரெக்டாக வெந்துடும். நான் வந்து இந்த 3 விசிலும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க மாட்டேன், ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வைப்பேன். ஸோ மெதுவாக வந்து குக் ஆகும்.
இல்லை பாத்திரத்தில் நம்ம நார்மலாக வந்து சாதம் வடிக்கிற மாதிரி அப்படியும் வடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம நார்மல் வந்து இந்த பொன்னி அரிசிலாம் சமைக்கிறத விட இந்த ரெட் ரைஸ் வந்து கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். இன்றைக்கி இந்த முள்ளங்கி மசாலா குழம்பு கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போல் அதை கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டேன். இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி முள்ளங்கி நீளமாக இருக்காது, இந்த மாதிரி ரவுண்டாக குட்டியாக தான் இருக்கும். இந்த முள்ளங்கி வச்சு சில நேரங்களில் நான் சாம்பாரும் செய்வேன், இல்லைனா வந்து இந்த மாதிரி மசாலா குழம்பும் செய்வேன். இந்த மூணு வாரம் லீவில் ஃபஸ்ட்டு ஒரு வாரம்லாம் ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்தது, இந்த ரெண்டு வாரம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. குழம்புக்கு அந்த வெங்காயம் தக்காளி தேங்காயெலாம் போட்டு வதக்கி வச்சுருந்தது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சிக்கணும். இன்னைக்கு முள்ளங்கி குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் கூட கொஞ்சம் கேரட் பொரியலும் செய்ய போகிறேன். முள்ளங்கி குழம்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வந்து சின்ன துண்டு பட்டையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் தாளிச்சுக்கணும். அதுக்கு கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூட நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் சேர்த்துக்கணும். இதுக்கு கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரெண்டு மூணு வெங்காயமும் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எண்ணெய் பிரியற அளவுக்கு கொதிக்க விடணும். யூஸ்வலாக உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து வெறும் எண்ணெயில் தான் வந்து அதை வந்து வறுத்தெடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் ஜீரகமும் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து, வெங்காயம் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கும் சேர்த்து அதில் சாம்பார் தூள் சேர்த்து செஞ்சேன். கேரட் பாரி தான் துருவி வச்சுருந்தேன், அப்போ பையனும் வந்தான், சரி அவனுக்கும் வேலை கொடுப்போன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மிச்சம் உள்ளதை துருவ சொன்னேன்.
வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவு சாம்பார் தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா ஒட்டுறதுக்கு வேண்டி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வச்சேன். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இங்க முள்ளங்கி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பொரியலுக்கு கேரட்டும் வெந்துருச்சு. கடைசியா தேங்காய் பூ மட்டும் சேர்த்து இறக்க வேண்டியதான். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இதுதான். உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் பொரியல், அப்புறம் சாதமும் முள்ளங்கி போட்ட மசாலா குழம்பும். இன்றைக்கி ஹஸ்பண்டும் வீட்டிலருந்தான் வேலை செஞ்சாங்க, ஸோ அதனால் எல்லாருமா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பாத்திரங்கள் எல்லாம் வந்து டிஷ்வாஷரில் ஒரு லோடு ஆன் பண்ணி விட்டுட்டு கையில் கொஞ்சம் பாத்திரங்கள் தேய்க்க வேண்டியது இருந்தது, அதையும் கையோடி வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கு சாயந்தரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து அவள் தான் செஞ்சு கொடுக்கலாம்னு நினச்சேன். நான் சின்னதாக இருக்கும்போது வந்து என்னோடய அம்மா வந்து ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லைனா இந்த அவள் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதே பழக்கம் தான் எனக்கும். ஸோ அந்த அவள் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அவளை வந்து ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். இதுக்கு கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இருந்ததுன்னா அதை வந்து இந்த அவள் கூட சேர்த்துக்கணும். கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட வந்து இனிப்புக்கு சர்க்கரையோ இல்லைனா வெள்ளத்தை துருவி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கறதுனால இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் உடனே சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்கு. நான் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். இங்கே உள்ள ஜெர்மன் ஸ்டோர்லேயும் வந்து இது வந்து கிடைக்கும். இங்கே உள்ள ஸ்டோரில் டிஎம், எடேக்கா, கவுஃப்லாண்டு இந்த மாதிரி ஸ்டோர்களில் வந்து நான் பார்த்துருக்கேன். இதோட பேர் வந்து ஃபோல் ரோட் சுக்குங்கிற பேக்கெட்டில் வந்து கிடைக்கும். வந்து மசாலா டீ தான் வந்து போட போகிறேன். கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருந்ததுன்னா நான் மசாலா டீ போட்டு குடிச்சிருவேன், சரியாயிடும். ஸோ நான் டீ போடுறது வந்து யூஸ்வலாக ஒரு கிளாஸ் பால்னால் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்ப்பேன். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் தான் தண்ணி சேர்ப்பேன். ஸோ தண்ணியும் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருவேன். மசாலா டீக்கு வந்து நான் வந்து ஒரு துண்டு ஏலக்காய், அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் வந்து பெப்பர், இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பொடிச்சு அதுக்கு கூட சேர்த்துப்பேன்.
என்கிட்ட முழு மிளகாய் இல்லாததுனால நான் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து பால் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு டீ தூளும் சேர்த்து கொதிக்க வச்சா வந்து மசாலா டீ ரெடி ஆகிடும். இந்த மசாலா டீயில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்து குடித்தா நல்லாயிருக்கும். சாயந்தரம் டீயும் குடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது, அங்கே பசங்களை அழைச்சிட்டு போனேன். ஸோ அங்கே ஒரு 1 ஹவர் பசங்களாம் விளையாடினதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இனியோட நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சுது. உங்களோட நாளும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி விலாகில் உங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறோம். அண்டில் தென், டீ கேர் அண்ட் பை ஃப்ரம் ராஜி.